வணக்கம், நான் உங்கள் அஜு. என் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு என் கூட இருக்காங்க செஃப் அன்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? ஓகே மேம், இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் என்ன? வாட்ஸ் இஸ் டுடே ஸ்பெஷல் ஃபார் அஸ்? கோட்டையம் நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு ட்ரெடிஷ்னல். எஸ், அதுக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுது மசாலா. மசாலா அது நம்மள சொந்தமாக செய்ய போகிறோம். நோ ஆர்டிஃபிஷியல். நோ ஆர்டிஃபிஷியல். அதுக்காக நம்ம மசாலா ரெடி பண்ணணும். ஓகே மேம். ஓகே, அதுக்கு தேவையான பொருட்கள் ஜீரகம், தனியா, மிளகு, சில்லி. சில்லின்னு சொன்னால் காஷ்மீர் சில்லின்னா நல்லா இருக்கும். ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கொடுக்கும். ஓகே, நமக்கு அது ரெடி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அடுப்பு. ஓகே மேம். இது கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சம் ஆயில். ஓ, இது தனியா சூடாகணும். ஆமா, இது சூடான பிறகு கொஞ்சம் ஆயில் மட்டும். சூடாக எவ்வளோ நேரம் இருக்கும்? கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா மண்சட்டி இல்லையா. ஓ ஃபைன் மேம். இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் சொல்லுங்கள். இது கோட்டையத்தில் செய்கிற ஒரு டிஷ்ஷு. முக்கியமாக சொல்லணும்னா கிறிஸ்டியன்ஸ் இந்த கிறிஸ்மஸுக்கு கொஞ்சம் டைம் எல்லாம் எடுத்து செய்கிற டிஷ்ஷு தான் இது. அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆப்பம் செய்வாங்க, அப்புறம் கல்லப்பம் செய்வாங்க, கல்லெல்லாம் ஊற்றி ஆப்பம். அது கூட எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் திக்காக இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு அது சூப்பராக இருக்கும். மேம், இது நீங்கள் வீட்டில் அடிக்கடி பண்ணுவீங்களா? டைம் இருந்தால் பண்ணுவேன், ஏன்னா நம்ம டிஷ்ஷஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பக்குவமாக பார்த்து செய்யணும் இல்லையா. நம்மளே மசாலா மேக் பண்ணுறதுனால கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து பண்ணணும். கொஞ்சம் மசாலா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் கூட குழம்பு நல்லா இருக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கணும். ஓகே, கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். ஓகே மேம். நல்லெண்ணெய். ஆ, எந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவுக்காக இருக்க எடுக்கிற பொருட்கள். ஓகே ஃபைன். ஒன்னு போதுமா மேம்? போதும் போதும் போதும், ரொம்ப அந்த நம்ம எடுக்கிற சிக்கனுக்கு எது மாதிரி? ஓ, குவாண்டிட்டிக்கு. தனியா டூ ஸ்பூன்ஸ் பெப்பர். நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா நம்ம சில்லி பவுடர் எதுவும் யூஸ் பண்ணாத, பெப்பரோட காரம் மட்டும்தானே. காரம் தேவை நிறைய வேணும் அப்படி உள்ளவங்க நிறைய போட்டுக்கலாம். கம்மியாக போதும் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீர் சில்லி. ஓகே மேம். ஒரு 5 இந்த மாதிரி, ஒரு 5 சில்லி பவுடர். சில்லி ஓகே மேம். இல்லை மேம், நம்ம பவுடர் யூஸ் பண்ணிக்கலாமா? இல்லை, பவுடர் யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் கலரு அந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு. ஓகே, பட் இது மசாலாவில் யூஸ் பண்ண வேண்டியது. வாங்கி கிண்டி போவோம். இதுதான் நம்மளோட மசாலா இல்லை மேம், நம்ம ஹோம்மேட் மசாலாஸ். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட். இதை நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியில் காஷ்மீர் கொஞ்சம் போட்டுக்கல, ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்னஸ் ஆகுது. மேம், இந்த மண் பானையில் வைக்கிறதுல என்ன பயன்கள் கிடைக்கும்? ஒவ்வொரு யூஸ் ஆஃப் இட் அல்சர். அந்த உடம்புக்கு என்ன சொல்றது, இப்போ நம்ம நான் ஸ்டிக் மாதிரி உள்ள பேன்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறாங்க. பழைய காலங்களில் நம்ம அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து பார்த்து தான் சமைப்பாங்க. இப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு நம்ம நான் ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி மண் சட்டியில் யூஸ் பண்ணனா நோய்கள் நிறையா எல்லாமே இருக்கு நமக்கு. ஓ, நோய் இந்த குட்டி குட்டி வர சின்ன சின்ன நோய் எல்லாமே. நம்ம ஹோம்மேட் மசாலாஸ், சின்ன வெங்காயம் இதாங்க, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம். சிக்கனுக்கு ஏற்ற சின்ன வெங்காயம், சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே,
வெங்காயம் பதங்க கொஞ்சம் வந்து வதங்கணும். ஓ ஃபைன். கோட்டையம் நாட்டுக்கோழி குழம்பு மசாலாவிற்கு தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி 250 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவு, தக்காளி 2, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, இஞ்சி பேஸ்ட் தேவையான அளவு, பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கப், கருவேப்பிலை அரைச்ச மசாலா, 2 தக்காளி இருக்கு. ஓகே, தேவையான அளவு, அதாவது 2 தக்காளியான நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தக்காளி எடுக்கணும். சிக்கன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குவாண்டிட்டி தான் தக்காளி வெங்காயம். கிடுங்களா, வீட்டில் கிச்சனில் ஏற மாட்டீங்களா? கிச்சன்லாம் ஏறும் மேம், சாப்பிட எடுக்க தண்ணி எடுக்கலாம் கிச்சனுக்கு தானே மேம் போடுவோம். ஓகே, எத்தனை ஸ்பூன் இஞ்சி மேம்? 1 டேபிள் ஸ்பூன். ஓகே, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டாச்சு. அப்புறம் கார்லிக், கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது மேம், அது 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நம்மளோட சிக்கன் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, 250 கிராம் தான், அதனால. அடுத்து சிக்கனா மேம்? ஆமாம், சிக்கன் 250 கிராம். ஓகே, அதுக்கு தேவையானது தான் நம்ம இங்கே ரெடி பண்ணியிருக்கிற மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ம், சிக்கன் போட்டாச்சு, நம்மளோட மெயின் டிஷ்ஷை போட்டோம். ஆமாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே, நான் போடுறேன். நீங்கள் போடுறீங்க? கொஞ்சோட்டு போடணும், ஏன்னா இது போதுமா? மஞ்சள்லாம் ரொம்ப எல்லாம் நமக்கு தேவைப்படாது. ஓகே ஃபைன். உலந்தா பார்த்தீங்களா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் கூட கிடையாது, டீஸ்பூனு பெருசாக இருக்குது, ஆனால் அது கொஞ்சம். ஓகே, டர்மரிக் போட்டோம். அடுத்து காஷ்மீர் சில்லி, அடுத்து சில்லி பவுடர். இதுவாக காஷ்மீர், காஷ்மீர். ஓகே, காஷ்மீர். ஓகே, இதை நம்ம எதுக்கு போடுறதுன்னா காரத்துக்காக இல்லை. ஓகே, அப்போ கொஞ்சம் கலராக, கலர்ஃபுல்லாக. ஒரு மேம் நிறைய போட்டு உரைக்காது, நம்ம ஆல்ரெடி பெப்பர் ஆட் பண்ணி. காஷ்மீர் தானே இது. ஓகே, நம்ம சாதா மிளகு பொடினா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஓகே, கலராக கொடுக்கும். இப்போ சிக்கன் எல்லாம் போட்டு, தக்காளி எல்லாம் போட்டு, சிக்கன் போட்டோம், தக்காளி எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உப்பு போடணும். உப்பு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பும் போட்டாச்சு, நம்ம சிக்கன் ரெடி ஆயிட்டே இருக்கு. நல்லா ஸ்மெல் எல்லாம் வருது, நல்லா ஸ்மெல் வருது மேம். இது எந்த ஊர் சொன்னீங்க? கோட்டையம் நாட்டுக்கோழி மண்பானை குழம்பு. இது எனக்கு ஒரு நாள் ஆகும் மேம் இது வாசிக்கிறதுக்கு. கோட்டையம் நாட்டுக்கோழி மண்பானை, மண்பானை குழம்பு. ஓ, நீங்கள் எப்படி சொல்லுங்கள், சிக்கன் குழம்புன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள். ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லும்போது கோட்டையம், கோட்டையம் நாட்டுக்கோழி மண்பானை குழம்பு. வா, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ஆமாம் மேம், அவ்வளோதானா? தண்ணி ரெடி ஆயிடுச்சா? தண்ணி, தண்ணி. ஓகே, நான் ஊற்றவா? ஆ, ஊற்றிக்கோங்க, போதும் இல்லை? போதும். ஓகே, இது சிக்கன் வேகிறதுக்கு மட்டும். ஆனால் நம்ம ஒரு மெயின் டிஷ் இதில் போட வேண்டியது இருக்கு. மெயின் டிஷ் தண்ணி போட்டோம், எண்ணெய் போட்டாச்சு, எல்லாம் போட்டோம். எது மெயின் டிஷ்ஷாக இருக்கும்? நான் ஸ்டார்டிங்கிலே ஒரு விஷயம் சொன்னேன், இந்த கொத்தமல்லி. கொத்தமல்லியா மெயின் டிஷ்? மேம் ஆமாம், போடுவாங்க. இதுக்கு தேவையான ஒரு டிஷ் நம்ம தயார் பண்ணுவோம். இது மசாலா, நம்ம அரைச்ச மசாலா. அது மறந்து போதே, மறந்து போகுதா? இதுதான் இந்த குழம்புலேயே முக்கியமான டிஷ், அதாவது நம்மளா கையால் அரைச்சு நம்ம ரெடி பண்ணுற டிஷ். மிக்ஸி மேம். கலர்ஃபுல்லாக இருக்கு மேம், ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கலராக அழகாக இருக்கு. இங்கே நம்ம தேங்காய் பால் எல்லாம் ஊற்றின பிறகு. ஓ, இதுக்கு தேங்காய் பால்? ஆமாம். வாவ், தேங்காய் பால், கேஷ்யூஸ் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்காது மேம்? இல்லை இல்லை, ஏன்னா அதுக்காக தான் நம்ம இப்போ சில்லி பவுடர், மிளகு இதெல்லாம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். பெப்பர் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம். இந்த நம்ம மூடி வச்சு ஃபுல்லில் வச்சுட்டு மூடி கொஞ்சம் நிரப்பிக்கணும். ஓகே, ஒரு 10 to 5 minutes. ஓகே, கொதிக்கிற வரை நம்ம இது பார்த்துட்டு. வா, சூப்பர். இப்போ கொதிச்சோன்னா என்ன பேர் சொன்னீங்க? வந்துட்டேனே. கோட்டையம் நாட்டுக்கோழி, கோட்டையம் நாட்டுக்கோழி மண்பானை குழம்பு. யா, மேம் இது அது கூட எல்லாம் சாப்பிடலாம். ரைஸ், கப்பக்கிழங்கு தெரியுமா? அது அப்புறம் புட்டு, இடியாப்பம், ஆப்பம்,
பிரெட்டு மோஸ்ட்லி எல்லாம் லிஸ்ட் இவ்வளோ பெருசாக போதே மேம். ஓகே மேம். அப்போ நம்ம ஸ்மெல் பார்த்தா சாப்பிடணும்னு தோணுது. இல்லை இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறேன்னா ஊற்ற போகிறோம். எது? தேங்காய்பால். யா நம்மளோட குழம்பு. ஐயோ மறுபடியுமா கோழி கோட்டை. கோழி கோட்டை கோட்டு கிடையாது. கோட்டையம் கோட்டையம் நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி குழம்பு மண்பானை குழம்பு. இப்போ இதை மூடி வச்சுட்டா நம்ம குழம்பு ரெடி. இது கொஞ்சம் கொதிச்சுட்டு ஓகே ரெடி ஆயிடுச்சு. கோட்டையம் நாட்டுக்கோழி குழம்பு செய்முறையை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நாட்டுக்கோழி 250 கிராம், நல்லெண்ணெய் தேவையான அளவு, தக்காளி 2, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, இஞ்சி பேஸ்ட் தேவையான அளவு, பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் 1 கப், கருவேப்பிலை அரைச்ச மசாலா. நல்ல அந்த தேங்காயோட வாசம் நல்ல ஹெவியா இருக்கு. இந்த மசாலா அது எல்லாமே நல்ல ஹெவியா வருது. ஓகே அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட கோழி குழம்பு ரெடி. அப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதா? சாப்பிட வேண்டியதா? அழகா இருக்கு, செம்மையா இருக்கு, செம்மையா டெக்கரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையில செம்மையா இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டிஷ் இது. மேடம் ஏதோ பேர் சொன்னீங்கல்ல, கோட்டையம் நாட்டுக்கோழி மண்பானை குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.